மாயா மாளவகோடைய ராகத்தினுடைய ஆரோகணம் அவரோகணம். ஷஜ்ஜம் சுத்த ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வத்தம், காக்கலி நிஷாதம், தாரசஜ்ஜம். அவரோகணத்திலும் அதே சுரஸ்தானங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த ராகம் கமகத்துடனும் கமகம் இல்லாமலும் பாடினாலும் கர்நாடக சங்கீதத்தினுடைய அளவுகளை மட்டுமே இதில் பிரதிபலிக்கும். அதுதான் இந்த ராகத்தினுடைய கூடுதல் அம்சம். மற்ற ராகங்களை கமகம் இல்லாமல் பாடினால் மேற்கத்திய இசையினுடைய தாக்கம் அதில் தெரியும். ஆனால் மாயா மாளவகவளையில் அவ்வாறு தாக்கங்கள், மேற்கத்திய இசையினுடைய தாக்கங்கள் இருக்காது. இது கமகம் இல்லாமல் இப்படி கமகத்துடன் பாடினாலும் கமகம் இல்லாமல் பாடினாலும் கர்நாடக சங்கீதத்தினுடைய முழு சாயலையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராகம் மாயா மாளவகோளை. சாரி இரண்டும் அடுத்தடுத்து சுரங்கள், அதற்கு இடையில் வேறு எந்த சுரங்களும் இல்லை. காமா என்ற சுரங்கள் இரண்டும் ஜோடியான சுரங்கள், பாதா என்பதும் ஜோடியான சுரங்கள், நீசா என்பதும் ஜோடியான சுரங்கள். இப்படி ஒரு ராகத்தை தொட்டு அடுத்தடுத்த ராகங்களை பாடும் பொழுது, அடுத்தடுத்த சுரங்களை பாடும் பொழுது மிகவும் லகுவாகவும் இருக்கும், பாடுவதற்கு சௌகரியமாகவும் இருக்கும் என்று முன்னோர்கள் முன்னாலேயே கணித்திருக்கின்றார்கள். ஆகையால் சங்கீத பிதாமகர் இதனை முதன்மை பாடமாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். சரளி வரிசை என்பது ஸ்வர ஆவளி, ஸ்வரங்களால் ஆன வரிசைகள். ஆகையால் சரளி வரிசை என்று ஆனது. இதில் நாலு வரிசைகள் இருக்கின்றன. முதல் வரிசை சரிகம பதனிசா சாநிதிப மகரிசா என்று ஆரோகணம் அவரோகணத்தை தவறில்லாமல் பாடுவதற்குண்டான ஒரு ஏற்பாடு. இரண்டாவது வரிசை ஷஜ்ஜம் ரிஷபம், ரிஷபத்தை மையமாக வைத்து பாடக்கூடிய ஒரு வரிசை. மூன்றாவது வரிசை காந்தாரத்தை மையமாக வைத்து, நான்காவது வரிசை மத்தியமத்தை மையமாக வைத்து, ஐந்தாவது வரிசை பஞ்சமத்தை மையமாக வைத்து, ஆறாவது வரிசை தெய்வதத்தை மையமாக வைத்து, ஏழாவது நிஷாதத்தை மையமாக வைத்து. முதலில் ஆரோகணம் அவரோகணத்தை முழுமையாக நமக்கு கொடுத்துவிட்டு பின்பு ஒவ்வொரு ஸ்வரங்களையும் எவ்வாறு தவறில்லாமல் பாடலாம் என்பதனையும் நம்முடைய முன்னோர்கள் அழகாக நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த ஏழு வரிசைக்கு அப்புறம் எட்டாவது சரிகம பாமகரி என்று போயிட்டு திருப்பி ரிட்டன் வர்றதுக்கு என்ன எப்படி அழகாக பாடலாம். அடுத்தது சரிகம பாம தாப்பா, இதில் ஒரு சின்ன ஒரு தாட்டு வரிசை மாதிரி கொடுத்து அதை எப்படி பாடலாம் அப்படின்னு ஒரு அடுத்த எக்ஸசைஸ். அதுக்கடுத்து வரக்கூடியவர்கள் பஞ்சம வரிசைகள் என்ற வரிசையில் சரிகம பா கம பாப்பா, சாநித நீதப்பா, சசாநித நின்னிதப்பா, சரிகரிகா சரிகம பாப்பா என்று ஐந்து வரிசைகள். மிக அழகாக இந்த பதினாலு வரிசைகளையும் எப்படி மூன்று காலத்தில் தாளம் போட்டு அல்லது நான்கு காலத்தில் எப்படி தாளமிட்டு முறையாக பாடுவது என்பதை நாம் மாணவர்களுடன் பார்ப்போம். நன்றி.